சக்தி, உங்களுக்கு கடவுளுடைய கருணையும் எங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் இருக்குது. அதை விட உன் மனசு நிறைய நம்பிக்கையும் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸில் கொடிக்கட்டி பரப்பிங்க. நூற்றுல ஒரு வார்த்தை பாட்டி. என்ன மகா, யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டியே. நீங்களே சிரமத்துல இருக்கீங்க, அதுக்கு மேலயும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுல்ல. அது மட்டும் இல்ல, நான் ஒரு நல்ல காரியத்துக்காக தான் போனேன். பாத்தீங்களா மாமி, மகா பத்தி அப்படி இப்படி பேசினால மகாவோட பெரிய மனசை தெரிஞ்சுங்க. வாய முடிந்து சும்மா இருடா. சரி மாமி. சார் யாருன்னு சொல்லவே இல்லையே. நானே சொல்றேன், நான் தான் மகாவோட அப்பா, பேரு ராஜாராம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். உங்க எல்லார பத்தியும் மகா நிறைய சொல்லியிருக்கா. மாணிக்க விநாயகர் ரொம்ப நல்ல மனுஷன், இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் விதி. என்னையே எடுத்துக்கங்க, ஏகப்பட்ட சொத்து, பெரிய பிஸ்னஸ் மேன். ஆனால் என் பொண்ணு உங்கள் வீட்டில் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவள் உங்கள் வீட்டில் இருந்ததுக்கு சொல்ல முடியாத காரணமும் உரிமையும் இருக்கு. அப்பா, அந்த கதையெல்லாம் எதுக்கு? அதுவும் சரிதான், நான் வந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் ஆனந்துக்கு சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க கஷ்டப்படுறதா மகா சொன்னான். வெளியில் என்னோட கார் நிற்குது, அதை ஆஃபீஸ் போக்குவரத்துக்கு வச்சுக்கோங்க. இதில் 5 லட்சம் ரூபா பணம் இருக்குமா? இதை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இனிஷியலாக வச்சுக்கோங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க, ப்ளீஸ். வாங்கிக்கோங்க, எங்களை அந்நியமாக பார்க்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மகா, பேங்க்கில் லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, பணமும் கைக்கு வந்துடும். இதில் வர பணமே போதும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டா நாங்களே உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறோம். சரி, இப்போ உங்ககிட்ட கார் இல்லை, ஆஃபீஸ் விஷயமா அங்கே இங்கேன்னு போக வேண்டியிருக்கோம், காராவது வச்சுக்கோங்க. சக்தியம்மா, வைரையா, நான் பெரிய கோடீஸ்வரியா வரல, உங்க கார் டிரைவரா தான் வந்திருக்கேன். எங்க கார் இங்க தான் இருக்கும், இந்த மகாவும் இங்க தான் இருப்பா டிரைவரா. நம்ம கார் இல்லாததுனால இப்ப இந்த காரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார் வாங்கினதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட காரை கொடுத்துடலாம். ப்ளீஸ் ஒத்துக்கோங்களேன். சரி. மகா எம்பிஏ படிச்சிருக்கிறதுனால நம்ம பிசினஸ்க்கு அவ்வளோ ஐடியாஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. அப்பாடா, காரும் வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு பார்த்தேன், இப்போதான் மனசு திருப்தியாக இருக்கு. நான் கிளம்புறேங்க. எங்கே கிளம்புறீங்க? இன்னைக்கு தான் பால் காய்ச்சிருக்கோம், இருந்து சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும், இன்னொரு நாள் ஃப்ரீயாக வரேன். எங்கள் அப்பாவுக்கு அண்ணாமலை சமைக்கிறது தெரிஞ்சிருக்கும், அதான் ஒரே ஓட்டமாக ஓடுறாரு. சரிம்மா. ஹலோ மேடம், நீங்கள் பெரிய கோடீஸ்வரியாக இருக்கலாம், ஆனா எனக்கு நீங்க எப்பவுமே பழைய டிரைவர் அச்சச்சோ மகா தான். மைண்ட் இட். பெரிய ரஜினி நினைப்போம். ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய? சும்மா தான் பாட்டி. மா, மாப்பிள்ள அடிக்கடி சொல்லுவாரு, 4 நல்ல மனுஷங்களை சேர்த்துக்கணும்ட்டு. சொத்து எழுதி கொடுத்துட்டாருன்னா இவரை போல நல்ல மனுஷங்க தான் இவருக்கு சொத்து. சரியா சொன்னீங்க ஐயா. அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம், நாம் இந்த மாதிரி ஒத்துமையா இருக்கிறது நிறைய பேருடைய கண்ணுப்படும். முதல்ல ஒரு திருஷ்டி பொம்மை வாங்கி வாசலை மாட்டணும் முதலாளி. எதுக்குடா, நீ வாசல போய் நின்னாவே போதுமே. கோவமா இருந்தாலும் சிரிக்கிறேன்,
எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன் நான் சிரிக்காம இருந்தா எப்படி எல்லாரும் சிரிங்கோ மாமி சிரிங்கோ என்ன பாஸ் பண்றதா என்ன அர்த்தம் எட்டு மணிக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னா இன்னும் பண்ண காணாம் பொண்டாட்டி சொல்லியிருப்பா உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா வீண் செலவு ஃபோன் பில்லு எகிரிடும்னு இவனும் பேசாம இருந்திருப்பான் எல்லா பிள்ளைங்களும் இப்படிதாண்டா இருப்பீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிக்கிட்டு எப்படிதான் இருக்கீங்களோ என்ன இந்த அக்காவும் தனியா புலம்பிட்டு இருக்கு லதாக்கா ஆ பாரவி பாரவி என்னக்கா ரொம்ப நேரம் ஃபோன் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நான் உன்னை பெத்து வச்சிருக்கிறேனே அதை பத்தி தான் காலையில 8 மணிக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னா இது வரைக்கும் பண்ணல எப்படி இருக்கு பாரு ஏதாவது வேலையா இருந்திருப்பாரு அப்புறம் உங்களால ஒரு உதவி ஆகணும்க்கா என்னாலயா என்ன விஷயம்ப்பா என்னை கேட்காமயே என்னோட கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டீங்க புரியலையா நீங்களும் அம்மாவும் குண்டு பூசணிக்கா மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்களே அந்த பொண்ணு எனக்கு வேண்டாக்கா என்கிட்ட சொல்லி என்னப்பா பிரயோஜனம் உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுப்பா அம்மா கிட்ட சொல்ற தைரியம் இருந்தா நான் ஏன் வந்து உங்ககிட்ட சொல்றேன் என்ன நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா அம்மா கேட்பாங்க நீங்க தான் எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லணும் நான் சொன்னா உங்க அம்மா எங்க கேட்பாங்க அப்ப என்ன கேட்டுட்டா பொண்ணு பாத்தீங்க அத உங்க அம்மா போய் கேளுப்பா குத்தி குத்தி அங்கேதானக்கா வந்து நிக்கிறீங்க நான் ஒரு உண்மையை சொல்றேன் உண்மையிலேயே மனசாட்சி இருந்ததுன்னா நீங்க இப்ப பாத்துருக்கிற பொண்ணை விட்டுட்டு நான் ஆசைப்படுற பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க என்னது ஆசைப்படுறியா யார் அந்த பொண்ணு மகேஸ்வரி அதான் அன்னைக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம்ல அந்த பொண்ணு ஏற்கனவே வண்டியில வந்து அம்மாவை இடிச்சு பிரச்சனையாயி அம்மா வேண்டான்னு சொல்லிச்சுல அந்த பொண்ணு தான்க்கா மகேஸ்வரி போட்டோவை எந்த தரகரும் காட்டல நானும் மகேஸ்வரியும் லவ் பண்றோம் அதெல்லாம் தான் அம்மாவுக்கு பிடிக்காதே அதனால தான் சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் விதி இப்படி ஆயிடுச்சு நீ மகேஸ்வரிய காதலிக்கிற விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா பிரச்சனை ஆகும் தெரிஞ்சுதானே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அக்கா நீங்க தான் எப்படியாவது எனக்கு மகேஸ்வரிய கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் உங்க காலில் விழுந்து எழுந்திருப்பா நீங்க முதல்ல இதுக்கு சரின்னு சொல்லுங்க நான் எழுந்திருக்கிறேன் சொன்ன கேளு எழுந்திருப்பா சரின்னு சொல்லுங்க சரி எந்திரி என்னப்பா இந்த பாருங்க வாக்கு கொடுத்துட்டீங்க நீங்க தான் இப்படி அம்மாட்ட சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது சரி இன்னொரு பொண்ணை பார்த்து வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம்னு வாக்கு கொடுத்தாச்சு உங்க அம்மாவோட மனசு எப்படி இப்ப மாத்துறது நீங்க சொன்னா அம்மா கேட்பாங்க அதனால நீங்க தான் அம்மாட்ட எடுத்து சொல்லணும் எப்படியாவது மகேஸ்வரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க இல்லைன்னா மறுபடியும் நான் உங்க காலில் விழுந்துருவேன் சரி உங்க அம்மா கிட்ட பேசுறேன் ஆனா உங்க அம்மா விபூதி குங்குமம் போட்டுல முடிவெடுப்பா அதுல ஏதாவது நமக்கு எதிராக வந்துருச்சுன்னா கண்டிப்பா சாமி இந்த தடவை என் வாழ்க்கையில விளையாட மாட்டாரு அந்த விபூதி குங்கும மேட்டர நான் பாத்துக்கிறேன் அம்மாட்ட நீங்க தான் பேசணும் சரி பேசுறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மகேஷியர் லவ் பண்ண விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் எங்க அம்மாக்கு தெரியக்கூடாது சரிப்பா சரி நான் வரேன் சரி ரவி இவனுக்கு வேற பொண்ணை பார்த்து அலமையில இருக்கா முடிவு பண்ணிருக்கு கல்யாணத்துக்கு மகேஸ்வரிங்கிற பேரை கேட்டாலே அக்காவுக்கு கோபம் வரும் இப்படி இருக்கும்போது எப்படி நான் அதுகிட்ட பேசுறது சரி பேசி பார்ப்போம் மேடம் இருங்க நான் கூட்டிட்டு போறேன் இல்ல பரவாயில்ல நான் போய்க்கிறேன் சரி மேடம் இப்படி வரவங்க படம் கிட்ட எல்லாம் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல இது பாருங்க விஜய் உங்க அண்ணனை கொலை பண்ணல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னா நீங்க கொஞ்சம் உதவி பண்ணணும் போலீஸ்காரங்க ஏற்கனவே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டாங்க நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க சார்
கொஞ்சம் கொஞ்சமா என் கண்ணனை மறந்துட்டு இருக்கேன். இப்ப ஆள் அளவுக்கு வந்து என் மனச கஷ்டப்படுத்தாதீங்க சார். தயவு செஞ்சு போங்க ப்ளீஸ். பொண்ணு கொலை செய்யப்பட்ட சங்கரோட தங்கச்சி இல்ல? எப்படி கண்ணு தெரியாத பொண்ணு யாரோட உதவியும் இல்லாம போறாங்க? செப்பல் வாங்கணும். உட்காருங்க மேடம். டேய் மேடத்துக்கு புது மாடல் செப்பல்லாம் எடுத்துக்காட்டு. என்ன சைஸ் வேணும் மேடம்? 7. சரி மேடம். காட்டுங்க. இந்த மாடல் நல்லா இருக்கு. இது பிரவுன் கலர்ல? ஆமா மேடம். எனக்கு பிரவுன் கலர் பிடிக்காது, பிளாக் கலர் எடுங்க. சரி மேடம். இந்தாங்க மேடம். பிளாக்கா? ம், பிளாக். ம், ஓகே. இதை பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். எவ்வளோ சார்? டேய் தம்பி. அண்ணா எவ்வளோடாச்சு? 450 அண்ணா. ஆ, வாங்க சார். எப்படி இருக்கீங்க? என்ன சார், எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க என் அண்ணனை கொலை பண்ணிட்டு இப்ப ஜெயில இருக்கானே விஜி, அவனோட மாமா ஜீவா தானே? அவன் ஒண்ணும் கொலை பண்ணல, கொலை பண்ணதா சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவன் கொலை பண்ணிட்டாங்கிறது தானே நிஜம்? இங்க பாருங்க, உங்களுக்கு தான் கண்ணு தெரியாத, நான் தான் ஜீவானை எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கு கண்ணு தான் தெரியாது, ஆனால் காது நல்லா கேட்கும். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் காது தான் சார் கண்ணு. அதுவும் உங்கள் குரல் எவ்வளோ உயரத்துலேருந்து வருது, கண்டுபிடிக்காம இருப்போமா? சும்மா சொல்லக்கூடாது சார், உங்களுக்கு நல்ல குரல் வளம். இவளுக்கு கண்ணு தெரியாதே, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணுறாளேன்னு உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கா? என்ன யோசிக்கிறீங்க? விஜயை வெளியே கொண்டு வர முயற்சியில் இருக்கீங்க போல இருக்கு. உங்க முயற்சியெல்லாம் எந்த அளவுல இருக்கு? உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு எப்படியும் விஜயை வெளியே கொண்டு வந்துடுவேன். குற்றவாளியை கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். எப்படியோ சார், யாரா இருந்தா எனக்கு என்ன? என் அண்ணனை கொன்னவனுக்கு தண்டனை கிடைக்கணும், அவ்வளவுதான். சரிங்க சார், நான் வரேன், டைம் ஆயிடுச்சு. தெரியாத மாதிரி நடிக்கிறாளா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பொண்ணு இப்போ எதுக்கு வந்துச்சு சார்? செருப்பு கடைக்கு வரவங்க செருப்பு தானே வாங்க வருவாங்க. ஓ, அந்த பொண்ணை செலக்ட் பண்ணி வாங்கிச்சா? ஏன் சார்? இல்லை, பார்த்தா கண்ணு தெரியாதவங்க மாதிரி இருந்துச்சு. இந்த மாடல் நல்லா இருக்கு. இது பிரவுன் கலர்ல? ஆமா மேடம். எனக்கு பிரவுன் கலர் பிடிக்காது, பிளாக் கலர் எடுங்க. இப்பெல்லாம் ஸ்டைலுக்காக கண்ணாடி போடுறாங்க சார், அந்த பொண்ணை தான் செலக்ட் பண்ணி எடுத்துச்சு. ஓ சரிங்க, தேங்க்ஸ். ஒன்றுமே புரியலையே, இவளுக்கு கண்டிப்பாக கண்ணு தெரியும். இந்த ஆள் என்னடான்னா, இவ கூட டிரைவராக காரில் வரான். அன்னைக்கு ஜெயிலுக்கு யமுனா கூட விஜய பார்க்க வந்தான். ஒரே குழப்பமாக இருக்கு. ஒருவேளை இவன் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் கண்ணு தெரியாமல் நடிக்கிறான்னு நினைக்கிறேன். இவளை பற்றி விசாரிக்கணும். மேனேஜர் இருக்காரா? இருக்காரு சார். மே ஐ கம் இன் சார்? வாங்க ஆனா, உட்காரு. உட்காருமா? சார், இதான் என்னோட வைஃப் நந்தினி. சக்தியோட தங்கச்சி தானே இவங்க? இல்லை, அவதான் என்னோட அக்கா. ரெண்டும் ஒன்று தான், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும்.
சக்தியும் வைரமும் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு செக்யூரிட்டி கையெழுத்து போடுறதுக்காக வந்திருக்கீங்க, அப்படி தானே? தப்பாக சொல்கிறீங்க சார். ஆக்சுவலி அவங்களுக்கு லோன் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வந்தோம். ஏன்னா நீங்கள் அப்படி லோன் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு தான் ஓடி போடுவாங்க. அதை சொல்லி வார்ன் பண்ணலாம் வந்தோம். என்ன சொல்கிறீங்க? வைரம் இவரோட அண்ணன், நீங்கள் சக்தியோட தங்கச்சி, அவங்கள பற்றி நீங்களே தப்பாக சொல்கிறீங்க சார். சக்தியும் வைரமும் நல்லவங்க இல்லை, அதை உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்காகத்தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம். கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் சார். சக்திகிட்டையும் வைரத்துக்கிட்டையும் 5 பைசா இல்லை. நீங்கள் இப்போ லோன் கொடுக்கறத வச்சு தான் உங்கள் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் பிஸ்னஸ் லாஸ் ஆச்சுன்னா அவங்க எப்படி உங்களுக்கு பணத்தை கட்டுவாங்க? மரகதம் இண்டஸ்ட்ரீஸ் ஒட்டு மொத்தத்துக்கும் வைரம் தான் பொறுப்புன்னு கேள்விப்பட்டேன் சார். அதெல்லாம் அந்த காலம், இப்போ எல்லா சொத்தும் என் புருஷன் பேரில் தான் இருக்கு. அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. நீங்கள் வேணா பாருங்க அதுக்கான ஆதாரம். உண்மையாக சொல்றீங்க? ஆமாம் சார். நீங்கள் பாட்டு லோன் கொடுத்துருவீங்க, அவங்க கட்டாமல் எங்கேயாச்சும் ஓடி போயிட்டாங்கன்னா வைரத்தோட தம்பி நீங்கள் தானேன்ட்டு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். சேது தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு சார். சேது சார் பல பிரச்சனையில் இருக்காரு. அவருக்கு சக்தி மேலேயும் வைரத்து மேலேயும் நம்பிக்கை இருந்ததுன்னா அவரே பணத்தை கொடுத்துருக்கலாமே. எதுக்கு பேங்க்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்? அவருக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை சார். எங்கே பணத்தை கொடுத்தா எல்லாம் போயிடுமோங்கிற ஒரு பயம், அதனால தான் பேங்க்கை கை காமிச்சு விட்டுட்டாரு சார். அந்த சக்தியும் உயரமும் ஒழுங்கானவங்களா இருந்திருந்தா நாங்களே உங்களுக்கு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்போம். திருட்டு கும்பல் சார், கொஞ்சம் ஏமாந்தீங்க, பட்டநாமத்தை சாத்திடுவாங்க. அதுவும் இந்த சக்தி இருக்காளே, தேன் ஒழுங்கா பேசுவா சார். அதுவும் முகம் பாவமா நம்புற மாதிரி இருக்குமா? நீங்களும் அவளை நம்பி பணத்தை கொடுத்தீங்க, அப்புறம் நீங்க தான் ஏமாறணும். தயவு செஞ்சு அந்த சக்திக்கும் உயரத்துக்கும் லோன் தராதீங்க சார். உங்களுக்கு பேங்க்ல ரொம்ப நல்ல பேர் இருக்கு, தயவு செஞ்சு உங்க பேரை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஓகே ஆனந்த், சரியான நேரத்தில் சொல்லியிருக்கீங்க. லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, ஆனால் அவங்க இன்னும் பணம் வாங்க ஆரம்பிக்கல. சக்திக்கு லோன் கொடுக்கணுமா வேண்டாமான்னு மறுபடியும் யோசிக்கிறேன். என்ன சார் நீங்கள் இன்னும் யோசிக்கிற அது இதுன்னு? லோன் இல்லைன்னு பட்டுன்னு அவங்களை பார்த்தா சொல்லுங்க. சரிங்க நந்தினி, நான் சக்தி வைரத்தை கூப்பிட்டு பேசுகிறேன். ஓகே சார், அப்போது நாங்கள் கிளம்புறோம். சார் நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினைக்கலாம், தங்கச்சியே அக்காவை பற்றி குறை சொல்கிறாளேன்னு. கூட பிறந்தவளுக்கே துரோகம் செஞ்சவ உங்களுக்கு பண்ண மாட்டாளா? அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். சரிங்க சார், நாங்கள் கிளம்புறோம். ஓகேம்மா, நான் பார்த்துக்கிறேன். வரோம் சார், வாங்க. உடனடியாக மேலிடத்தில் பேசணும். சத்யா, மேனேஜர் யோசிக்கிறத பார்த்தா கண்டிப்பாக லோன் கொடுக்க மாட்டாரு. சூப்பர் நந்தினி, இதுக்காக தான் பேங்க் மேனேஜர் பார்க்கணும்னு சொன்னியா? இந்த பேங்க்ல கண்டிப்பா லோன் ரிஜெக்ட் ஆயிடும். ஒரு பேங்க்ல லோன் கிடைக்கலன்னா கண்டிப்பா எந்த பேங்க்லயுமே லோன் கிடைக்காது. பின்னிட்டு நடு ரோட்ல நின்னுகிட்டு 6 மாசத்துல முன்னேறி காட்டுவேன் என்கிட்ட சபதம் போட்டா, இனிமே எப்படி முன்னேறுவான்னு நானும் பாக்குறேன். அவளுக்கு உதவி செய்யற எந்த கதவையும் திறக்க விட மாட்டேன். இது மட்டும் இல்ல, அவ இன்னும் கஷ்டப்படணும். இவளை என்னன்னு சொல்றது,